ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே அணியை பற்றின ஒரு செய்தியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது 3 போட்டியில் விளையாண்டுருக்காங்க. அதில் வந்து 2 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க, 1 போட்டியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து ரொம்பவும் சூப்பராக விளையாண்டுருப்பார். இருந்தாலுமே அவருக்கு வந்து முதுகில் வந்து அதிகமான வலி ஏற்பட்டிருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து டூப்ளசிஸ் காயம் காரணமாக வந்து ஓய்வில் இருக்கார். அவரை தொடர்ந்து ஜாதவ் வந்து இந்த சீசன் முழுக்க ஐபிஎல் போட்டியிலேருந்து விலகிட்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா 2 போட்டியில் விளையாட மாட்டார்ன்னு சொன்னாங்க. பஞ்சாபுக்கு எதிரான 1 போட்டி முடிஞ்சிருச்சு, இன்னும் வரக்கூடிய 1 போட்டியில் சுரேஷ் ரெய்னா விளையாட மாட்டார். நெகிடி பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை மரணத்தால் அவர் தென்னாப்பிரிக்கா போயிட்டார், அவரும் அணியிலிருந்து விலகிட்டார். இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா தலை தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெரிய ஒரு காயமாக இருக்காது, கண்டிப்பாக நான் விளையாடுவேன் அப்படின்னு தான் தோனி வந்து தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலுமே தோனியை வந்து பரிசோதனை பண்ணிட்டு வர மருத்துவர்கள் 1 போட்டியிலேயாச்சும் ஓய்வு எடுக்கிறது தான் நல்லது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தோனி ரசிகர்களுக்காக கண்டிப்பாக நான் விளையாடுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதனால வரக்கூடிய எல்லா போட்டிகளிலுமே தோனி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனாக இருப்பார். ஒருவேளை தோனி வந்து 1 போட்டியில் நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்தார் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனாக ஷேன் வாட்சன் வந்து செயல்படுவார் அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகம் தரப்புலேருந்து செய்திகள் வந்து வெளிவந்திருக்கு. நன்றி.